அரங்கம்பாடி வெடிவிபத்தில் உயிரிழந்த 4 பேரின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே பட்டாசு தயாரிக்கூடிய ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். தில்லையாடி கிராமத்தில் ராமதாஸ் ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பெயரில் வானவெடி தயாரிப்பு ஆலை இயங்கி வருகிறது. அரசு உரிமம் பெற்ற இந்த ஆலையை மோகன் என்ற நபர் நடத்தி வருகிறார். இந்த ஆலையில் 7 பேர் வெடி தயாரிப்பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. இந்த கோர விபத்தில் மயிலாடுதுறையை சேர்ந்த மதன், நிகேஷ், ராகவன் மற்றும் கிடங்கல் பொதியை சேர்ந்த மாணிக்கம் ஆகிய 4 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகினர். 2008 முதல் இங்க இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு மதியம் பாத்தீங்கன்னா சாப்பாடு டயத்துல அங்க இந்த விபத்து நடந்து ஒரே சவுண்டு, எங்களுக்கு சத்தம் கெடுத்தா நாங்களாம் உடைய வந்தோம். வந்து பார்க்கும் போது ஒரு 3 பெண்கள் மட்டும் நல்ல நிலையில, கொஞ்சம் முடியாத நிலையில அலறிட்டு கிடந்தாங்க. பாக்கி பேர்லாம் சிதறி வடக்க, தெற்க, கிழக்க, மேற்க, இப்படி 4 திசையிலும் வந்து வீசப்பட்டு 4 நபர்கள் வந்து இங்க ஸ்பாட்லயே வந்து கரிகரியா அப்படியே காஞ்ச நிலையில, ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில செத்து கிடந்தாங்க. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து மேலும் தீ பரவாமல் தடுத்தனர். இன்னைக்கு 2 நடந்த சம்பவம்ல 4 பேர் இறந்துட்டாங்க. அதே மாதிரி 4 பேர் இன்ஜர்ட் இருக்காங்க. அவங்க ஜிஹெச் நாகப்பட்டினம்ல அட்மிட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ரீசன்ஸ் விசாரிச்சுட்டு இருக்கோம். 1% இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ விசாரிச்சுட்டு சொல்லுவாங்க என்ன ரீசன். மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லா மாவட்டங்களும் இருக்கு. சிவகாசியில் அதிக அளவில் இருக்கு. இதேபோல் நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் 6 எண்ணிக்கையில் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இந்த இது வந்து லைசன்ஸ் பிரிமிசஸ் தான் இது இருக்கிறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு குறைபாடு வந்து கவனக்குறைவுனால சமயத்தில் இந்த மாதிரி விபத்துகள் வந்து எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் வந்து காரணம் வந்து கவனக்குறைவாக தான் இருக்குது சார். அவங்க அந்த மிக்சிங் பண்ணுவாங்க, கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுறச்ச கொஞ்சம் கவனக்குறைவாக ஏதாவது பொருளை ட்ராப் பண்ணிடுவாங்க, எல்லாத்தையும் ஃப்ரிக்ஷன் ஆயிரும், எல்லாரும் உரைச்சிடுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன், ஒரு கன பொழுது நேரத்தில் ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன்னால பெரிய விபத்து உடனே பிளாஸ்ட் ஆகி விட்டோம். நிலையில் வெடி தயாரிப்பு நிறுவன உரிமையாளர் மோகனை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனிடையே வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். வெடி விபத்தில் காயமடைந்த 4 பேருக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளாா்.